அன்பான உறவுகளை, 60 வயது ஆகிவிட்டதா? அப்போது இந்த 6 விடயங்களையும் கட்டாயம் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். முதலாவதாக, ஹெல்தி பேலன்ஸ் டயட், லோக்கலில் கிடைக்கும், கெமிக்கல் ஃப்ரீ, டாக்ஸின் ஃப்ரீ, ஹோம் மேட் உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், கலர்ஃபுல் வெஜிடபிள்களை முக்கியம் நீங்கள் உண்ணுங்கள், 8 மணிக்கு பின் உண்ணுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள், ஆல்கஹோல் வீக்லி 2 தடவைக்கு மேல் பாவிக்காதீர்கள், புரோட்டீன் அதிகம் உணவுகளில் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, கீப் யுவர் பிரெயின் ஆக்டிவ், அதே மாதிரி பி ப்ரொடக்டிவ், இதை கட்டாயம் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஏதாவது ஒன்றை புதிதாக நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பிக் கொள்ளுங்கள், கார்டனிங்காக இருக்கலாம், குக்கிங்காக இருக்கலாம், ஒரு புது பாடமாக கூட இருக்கலாம், அதை கட்டாயம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஈவன் ஒரு போட்டோகிராஃபிக்காக கூட இருக்கலாம், அதை நீங்கள் கற்றுக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அத்தோடு முக்கியமாக இந்த செக்ஸ் லைஃபுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். மூன்றாவதாக, கீப் மூவிங், தொடர்ந்து விடாமல் எக்ஸசைஸ் பண்ணுவதையோ அல்லது நடப்பதையோ கட்டாயம் ஒரு கடமையாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நான்காவதாக, ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் டாக் பாசிட்டிவ், எதையும் வெல்லலாம் என்பதை முதலாவது நீங்கள் நம்புங்கள். அதே போல் உங்களை சார்ந்தவர்களோடு கதைக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் நீங்கள் பாசிட்டிவான மெசேஜ்களை கொடுத்து நீங்களும் பாசிட்டிவாக கதைப்பதை, உங்கள் வார்த்தைகள் பாசிட்டிவாக மாறுவதை நீங்கள் தொடர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவதாக, சோஷியல் லைஃபுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் லோக்கல் கம்யூனிட்டி நண்பர்களோடு சேர்ந்து உங்களது டைமை கொஞ்சம் ஹாப்பி டைமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். கதைப்பதன் மூலமாக ஹாப்பி நாங்கள் மூடுகளை ஏற்படுத்துவதன் மூலமாக பாடி ரிலாக்ஸ் மூடுக்கு செல்வதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அதனால் சோஷியலைஸ் பண்ணுவதற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். ஆறாவதாக, பி கன்சிஸ்டன்ட் வித் மெடிக்கல் கேர், அதாவது வருடத்துக்கு 1 முறை கட்டாயம் மருத்துவ பரிசோதனைக்கு சென்று கொள்ளுங்கள். தேவைப்படின் கட்டாயம் நீங்கள் உங்கள் வைத்தியரை நாடுவது சிறந்ததாக நன்றதாக இருக்கும். வருமுன் காப்பதே சிறந்தது. ஏதாவது உங்களுக்கு கோளாறுகள் இருக்கும் அல்லது சந்தேகம் இருப்பின் நீங்கள் மருத்துவ ஆலோசனை பெற்று ஆரோக்கியமாக வாழக்கூடியதாக இருக்கும். அதேபோல் சில விதமான விட்டமின்கள், சப்ளிமெண்ட்கள் எங்களுக்கு தேவைத்தான். வைட்டமின் D3, மேக்னீசியம், ஒமேகா 3, CoQ10 போன்ற சரியான வைட்டமின் மாத்திரைகளை, சரியான பிராண்டுகளை பாவிப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். இன்னொரு வீடியோவிலும் சந்திக்கலாம். நன்றி.